ஹை ஹைஸ் நீங்கள் நம்ம பார்க்க போகிற படம் டேரக்டர் கிம்ஜியோனுடைய தி ஏஜ் ஆஃப் ஷேடோ ஆல்ரெடி இதே டேரக்டருடைய ஐஸ் ஆர் த ட டேவில் த குட் த பேட் த வியட் சொல்லிட்டு நிறைய படம் பண்ணியிருக்கோம் அந்த படம்லாம் பார்க்க வந்தீங்கன்னா அந்த படத்தையும் பார்த்துருங்க நம்ம நாட்டை எப்படி வெள்ளைக்கார ஆட்சி போனானோ அதே மாதிரி கொரியாவை ஜப்பான்கார ஆட்சி பண்ணா அந்த ஆட்சியிலேருந்து இருந்து அந்த ஊர் மக்கள் எப்படி அப்படியே இருந்தாங்க அவங்களுடைய போராட்டம் எப்படி இருந்துச்சு அதை பற்றி சொல்ற படத்தோட பேர் தான் தி ஏஜ் ஆஃப் தி சேடோ அண்ட் இந்த படத்தோட ஹீரோவா கோங்கோ நடிச்சிருப்பாரு கொரியன் படம் பார்க்கணும்னு தெரியும் இவர் எவ்வளோ சொல்லிட்டு ட்ரெயின் டு தி சொல்லிட்டு நிறைய படம் நடிச்சிருக்காரு சரி இப்போ வாங்க தி ஏஜ் ஆஃப் தி சேடோங்கிற இந்த கதைகளை போலாம் படத்தோட ஸ்டார்டிங்கு ஒரு இடம் காமிக்கிறாங்க அந்த இடத்துல வந்து சிலை வாங்கி வாங்கி விற்பான் அவனை பார்க்க அந்த இடத்துக்கு ஒரு ரெண்டு மூணு பேர் வராங்க இவங்க அந்த ஊரில் இருந்த புரட்சியாளர்கள் பட் இவங்க கிட்ட அவ்வளோ காசு அடையாது அதனால் இவங்க கிட்ட ஒரு சிலை இருக்கும் அந்த சிலையை வித்த கொஞ்சம் காசு கிடைக்கும் அதுக்காக இவனை பார்க்க வந்திருக்காங்க அவங்ககிட்ட சிலையை காமிக்கிறப்ப அவ உத்து பார்த்துட்டு இருக்கான் பார்த்து அந்த சிலை மாதிரி இருக்கு அவன் பேரை பார்த்து டே எனக்கே புதுசத பார்க்குறீங்களா இந்த செல்ல ஃபேக் தானு ஃபேக்கா யோ அதெல்லாம் கிடையாதுயா நல்லா கண்ண சுத்துப்பான்னு சொல்றப்ப அவனு பாத்துட்டு இருக்கான் அப்போ பக்கத்தில் ஒரு கடிகாரம் இருக்கும் அந்த கடிகாரத்தை பார்த்துட்டு ஆமா உங்களுக்கு இத்தனை நான் சொன்னேன் எதுக்கு நீங்க சீக்கிரம் வந்தீங்கன்னு கேக்குறப்ப அவங்க டவுட்டா இருக்கு ஒரு வழி இவன் ஜப்பான் கட்ட போட்டு கொடுத்துட்டானோ அந்த டவுட்டோட அவங்க இருப்பான் அவன் எட்டி பார்க்குறான் பார்த்த வழி நிறைய போலீஸாக இருக்காங்க எல்லாருமே ஜப்பான் ஆர்மி தான் அவங்க கிட்ட மாட்டினா புரட்சியாளர் சொல்லிட்டு சொல்லிட்டு போயிட்டே இருப்பீங்க அதனால ஒரு சமவாயமா இருக்கு அவனை அடிச்சு போட்டு அங்க தான் விளாண்டு இருக்காங்க அப்ப அந்த ஜப்பான் ஆர்மிலேயே ஒரு ஹெட் இருக்காரு இவர் அந்த படம் ஃபுல்லா போலீஸ் கூப்பிடுவோம் இவர் ஒரு கொரியன் தான் பட் கொரியன் சப்போர்ட் அந்த நாட்டில் இருந்தா கொண்டு போட்டுறாங்க அதனால இவரும் ஜப்பான் அருமே சேர்ந்துட்டாரு இப்போ எல்லாரும் சேர்ந்து அந்த கேங்கை பிடிக்கலாம் பார்க்குறாங்க இவங்களும் அங்கே தப்பிச்சு ஓடான்னு பாக்குறாங்க பட் போலீஸ் சுற்றி வச்சுருது அந்த கேங்கில் ஒரு லீடர் இருப்பால அவன் காலையில் சுட்டுறாங்க அவனு ஓட வர வழி இல்லாம ஒரு இடத்த ஒழிஞ்சிக்கிறான் போலீஸ்லாம் அந்த இடம் சுற்றி வைச்சுறாங்க அப்போ அந்த கொரியன் போலீஸ் இருப்பாள அவன் எல்லாரையும் பார்த்து சரி நீங்க வெயிட் பண்ணுங்க நான் மட்டும் உள்ள போய் பாடுன்னு சொல்லிட்டு உள்ள பார்க்க போறான் டே சொல்றதே கேளு சரணு இல்லாம் செத்துப்பேன்னு சொல்கிறப்ப டே நான் அவனவ ஈனப்பறவை கிடையாது ஒரு நாட்டில் பிறந்து இன்னொரு நாட்டுக்கு கூலி கொடுக்கறதுக்கு செத்தாலும் பெருமையாக குறைனா சாவேன் அந்த மாதிரி சொல்லி அவன் சொல்லிட்டு செத்து போயிடுறான் இதனால போலீஸ்க்கு ஒன்றும் புரியவே இல்லை அப்போ அங்கேருந்து ஓடி போயிருப்பாங்கள அந்த கேங்கில் ஒரே ஒரு ஆள் மட்டும் மாட்டியிருப்பான் அவனை பிடிச்சி அடிச்சடிச்சு விசாரிக்கிறாங்க பட் அவனுக்கு ஒன்றும் தெரிய முடிக்குது சார் சார் நான் சின்ன தான் சார் இப்போ தான் சார் ஜாயின் பண்ணேன் என்னை விட்டுருங்க விட்டுருங்க சொல்கிறான் பட் கேட்க முடிக்கிறாங்க அவனை போட்டு அடியேன்னு நினைக்கிறாங்க இப்போ அந்த இடத்துல ஜப்பான் உயர் அதிகாரி இருப்பார் அவர் அந்த போலீஸை பார்த்து யோ என்னைய ப்ளான் பண்ணியிருக்கீங்க நேத்து மட்டும் நீ அவன் உயிரோட பிடிச்சிருந்தா அவனை அடித்து முதச்சாவது உண்மை வாங்கியிருக்கலாம் அதை வச்சு எல்லா புரட்சியாளர்களும் பிடிச்சிருக்கலாம் பட் அதெல்லாம் பண்ணாமடி கோட்டை அப்படின்னு சொல்லிட்டு அவனை அப்படி திருட்டு இருக்காரு அது போக அந்த காமிச்சிட்டு இருக்காரு இந்த சலையை விற்று காசு அவன் ட்ரை பண்ணிக்காய்ங்க அவங்களுக்கு எது காசு தேவைப்படுது ஒருவாள் நமக்கு எதிராக புரட்சி பண்ணுறாங்களா அதை போய் கண்ணுடின்னு சொல்கிறப்ப இவரும் வந்து போயிட்டுருக்காரு அப்போ அந்த ஜெயிலில் மாட்டேன் அந்த சின்ன பையனா அடிப்படாரு அவன் அங்கே இருந்து அவங்க ஆளுக்களை பார்க்க போறான் அவங்க ஆளுக்கு அவனை பிடிச்சி டே உண்மையை சொல்றா நீ ஒருத்த மட்டும்தான் அவங்கள்ட்ட மாட்டின பட் இப்போ ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க உண்மையை சொல்லி நீ அம்மாலாம் வந்திருக்கா இல்லை அவங்களாம் வந்திருக்கா நம்ம டீம்ல வந்துக்கிட்டு அவங்களுக்கு போட்டு கொடுக்க போறியா உண்மையை சொல்லி சொல்கிறப்ப அதெல்லாம் கிடையாதுன்னு நான் சின்ன பையன் பாவம் பார்த்து விட்டாங்க எனக்கு அது சம்மந்தம் சொல்கிறப்ப அப்படியா சரி நீமே எங்கள் இயக்கத்தில் இருக்க வேணா இப்போ இங்கேருந்து ஓடி போயின்னு சொல்லிட்டு அவனை அடிச்சு வளத்துறாங்க அந்த சின்ன பையனும் அங்கேருந்து கிளம்பி போயிடுறான் அப்போ அவன் ஒரு கருப்பாடு இருக்கும் அதாவது ஒரு போலீஸால் அடிக்கடி இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டே இருப்பான் அடுத்த நாள் காலையில் நம்ம போலீஸ் பார்க்க பார்க்க போகிறான் அந்த கருப்பாடை சார் எனக்கு தெரிஞ்சு போயிடுச்சு அந்த இயக்கத்துக்கு காசு தட்டிகிட்டு இருக்காங்க எதுக்குன்னா நம்ம ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்குல்ல அந்த இடத்துல பாமைக்கு போகிறாங்க ஸோ எதுக்கு நம்ம ஆட்களும் சேஃபாக இருக்குன்னு சொல்லிட்டு அந்த கருப்பாட அங்கேருந்து போயிடுறான் இந்த விஷயத்தை அந்த போலீஸ் அந்த பெரிய அதிகாரி சொல்கிறாரு இதனால் அந்த பெரிய அதிகாரி ஒரு ஆள் அப்பாயின் பண்ணுறாங்க இவன் தான் இந்த படத்தோட வில்லன் இவங்க ரெண்டு பேரை வச்சு அந்த புரட்சியாளர்கள் பிடிக்க சொல்கிறாங்க இப்போ அந்த பக்கம் நம்ம ஹீரோ காமிக்கிறாங்க நம்ம ஹீரோ இந்த ஊரில் நார்மலாக ஒரு ஃபோட்டோ கடை வச்சுருக்கான் பட் புரட்சியெல்லாம் தெரிஞ்சால் அவனுக்கு கொண்டு போட்டுருங்க அது தெரியாம ஹீரோ ஜாலியாக இருந்துகிட்டு இருக்கான் அப்போ நம்ம ஹீரோக்கு ஒரு லவ்வராக இருக்கா அவன் ஹீரோக்கிட்ட வந்து ஏ என்கிட்ட ஒரு ஃபோட்டோ விட கிடையாது நீ நான் ஃபோட்டோ எடுப்பேன்னு கேட்குறப்ப நம்ம ஹீரோ ஃபோட்டோ எடுக்கிறான் அப்போ அந்த இடத்துக்கு நம்ம போலீஸ்காரை வந்துடுறான் நம்ம போலீஸை பார்த்தோன்னே சார் வாங்க உங்களை ஏதாவது ஃபோட்டோ எடுக்கணும்னு கேட்குறப்ப சேச்சா அதெல்லாம் கிடையாது என்கிட்ட ஒரு சில இருக்குது அந்த சிலையை விற்க முடியுமான்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட கிட்ட காமிக்கிறேங்க பார்த்து இவங்க ஆளுக்க கொண்டு போனேன் அந்த சிலை அந்த சிலையை பார்த்தோன்னே சார் இது பார்க்க ஃபேக் மாதிரி இருக்கே இது ஒரிஜினல்னு சொல்கிறப்ப அப்படியா அதை அப்படி உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு இதை பற்றி ஏதாவது திருமணம் கேட்குறப்ப ஆமாம் சார் நானும் ஒரு செலக்கம் பண்ண வச்சிருக்கேன் அது மூலயமா நான் சரையில் ஒரு ரூபாய்க்கு காசை வேணும்னா உங்களுக்கு ஒன்று காட்டுன்னு சொல்லிட்டு ஒரு பானை கொண்டு வரான் நீங்கள் பாருங்கள் இது இரநூறு வருஷம் பழமையான ஒரு பானை பட் இதே மாதிரி ஒரு பானை ஒரு மியூசியமில் இருக்கும் அது என்னென்னா ஃபேக்கான ஒன்று அதை ஃபேக்காக ரெடி பண்ணி கொடுத்து அதை காசு வாங்கிட்டேன் ஒரிஜினல் எதுனா அது இது மட்டும்தான் இந்த மாதிரி நான் பேசுகிறப்ப யோ நான் யாரும் தெரியுமா நான் போலீஸ் சொல்றப்ப என போலீஸா சார் சார் தெரியாம பண்ற சார் என்ன சொல்கிறப்ப சொல்றப்ப சாச்சா அதெல்லாம் கிடையாது எனக்கும் பிசினஸ் செய்கிறன்னு தோணுது என்ன பார்ட்னர் சேர்த்துக்கான்னு சொல்றப்ப அவனும் சரி சொல்கிறான் ரெண்டு பேர் அடிக்க போறாங்க நம்ம ஹீரோக்கு சமவாயமா இருக்கு ஏன்னா ஒரு போலீஸ் ஃபாலோ பண்ணிட்டு இவ்வளவு தூரம் வந்துட்டாரு நம்ம மட்டும் மாட்டலாம் கைமா பண்ணிடுறாங்க அந்த பயத்தில் நம்ம ஹீரோ இருக்கான் கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறம் இந்த போலீஸ் காரத்த கால் பண்றாரு அவங்க டிபார்ட்மெண்ட்ல ஒரு லேடி கால் பண்ணி இந்தாமா நாளைக்கு இந்த காஃபி ஷாப்போ அந்த இடத்துல ஒருத்தன் உங்ககிட்ட ஒரு லெட்டர் தருவான் அதை மட்டும் வாங்கிட்டு எங்கிட்ட கொண்டு வான்னு சொல்கிறப்ப அந்த பொண்ணு செய்யணும் சொல்லுது இப்போ அந்த போலீஸும் அங்கேருந்து போயிடுறான் இப்போ நம்ம ஹீரோ அங்கேருந்து இருந்து ஒரு தந்தி எழுத போகிறான் அவனோட ஆளுக்கிட்ட இந்த மாதிரி போலீஸ் ஃபாலோ பண்ணிட்டு வந்துருக்காங்க எல்லோரும் சேஃபா இருங்க நாளைக்கு நம்ம இந்த இடத்துல மீட்டிங் போடலாம் இந்த மாதிரி எல்லா ஆளுக்கும் தந்தை அனுப்பிட்டுருக்கான்

அந்த பொண்ணை அந்த லெட்டரை அந்த போலீஸ்காரனை கொடுக்குது பார்த்து அந்த லெட்டரை யாரோ ஆடி பிடிச்சி படித்த மாதிரி இருக்கு அந்த பொண்ணுக்கிட்ட ஏவ இந்த லெட்ரு பிரிஞ்சிருக்கு இதுக்கு முன்னாடி யார்கிட்ட கொடுத்தியா இந்த மாதிரி கேட்குறப்ப ஆமாம் சார் வர வழியில் வில்லன் இருந்தான் அவன் அந்த லெட்டரை கேட்டான் நானும் கொடுத்தேன் அதை பிரித்து படிச்சுட்டு எங்கேயும் போனான்னு சொல்கிறப்ப இவனுக்கு செம்மக்கோ வந்துடுது இது என்னன்னா ஒரு முக்கியமான இடம் புரட்சியாளர்கள் எல்லாருமே வெடி மருந்து வாங்குறதுக்கு ஒன்றா கூடுவாங்க இப்போ இவன் அவசரப்படி போனான்னா அந்த பிளான் கொலாப்ஸ் ஆகிரும் அதனால அந்த போலீஸும் வேகமாக போயிட்டுருக்காரு பட் இவர் போறதுக்கு முன்னாடியே அந்த வில்லு அங்கே போயிடுறான் அங்கே இருக்க ஆளை சுட்டு கொண்டு வர்றான் இதை பார்க்குற மற்ற புரட்சியாளர்கள்லாம் வெடி மருந்தெல்லாம் வாங்கிட்டு அங்கிருந்து வேடி போயிடறாங்க எல்லா வெடி பொருளும் சேஃபா சங்கிற ஊர்ல இடம் இருக்கும் அந்த இடத்த ஒடிச்சு வச்சிருக்காங்க இப்போ அந்த வில்ல அவசரப்பட்டனால இவங்க பிளான் கொலாப்ஸ் ஆயிடுச்சு இந்த போலீஸ் இந்த வில்லனை பார்த்து யோ உனக்குன்னு அறிவு இல்லையா டீம் ஆனா ஒரு கோஆர்டினேஷன் வேணும் நீ போட்டு அவசரப்பட்டு போனா இந்த மாதிரி தான் ஆகும் பாரு உன்னோட பிளானே கொலாப்ஸை சொல்றப்ப நான் என்ன பண்ணேன் எனக்கு இன்ஃபர்மேஷன் வந்துச்சு நான் அம்பாடு போனேன் ஒருத்தனை கொலை பண்ணேன் அவ்வளோதான் தெரியும் சொல்கிறப்ப என்னோட சந்தோஷத்தே இருக்குது அப்போ அந்த இடத்துக்கு அந்த ஜென்ரல் வராரு அவர் இவங்க ரெண்டு பேர்த்த பார்த்து சரி ஆளாக இருக்கட்டும் இப்போ வெடி மருந்துகளை சங்காய் கொண்டு போயிருக்கேங்க ஸோ அதை மட்டும் நம்ம ஹெட் குவார்டர்ஸில் வெடிக்க வச்சாங்கன்னா நாடு ஃபுல்லாக புரட்சியாக இருக்கும் எல்லா பக்கமும் நமக்கு ஏதாவது போராட்டமாக இருக்கும் ஸோ எப்படியாவது அவங்களுக்கு பிடிச்சிருங்க அவங்கள்ட்ட வெடி மருந்தாக கைப்படுங்கன்னு சொல்கிறப்ப இவங்களோட அங்கேருந்து பிரிஞ்சு போகிறாங்க இந்த வில்லன் இடத்துக்கு போகிறான் நம்ம போலீஸ் இடத்துக்கு போயிருக்காரு உண்மையாக நம்ம போலீஸ் நல்லா வந்தான் ஜப்பான் ஆரம்பியில் இருந்துக்கிட்டு என் விசுவாசம் கொரியாக்கானு வாழ்ந்துட்டுருக்கான் இதுக்கடுத்து நம்ம ஹீரோக்கு ஒரு லெட்டர் அனுப்புகிறான் நம்ம ஹீரோ அதை படித்து பார்க்குறப்ப இங்கே பாரு நாளைக்கு நான் இந்த இடத்துக்கு வந்துட்டு இருப்பேன் கவர்மெண்ட்டில் உங்களுக்கு எதாவது இந்த மாதிரி பிரயாணம் போட்டுருக்காங்க நாளைக்கு நான் இந்த இடத்துக்கு வாங்க சொல்கிறப்ப நமக்கு ஏன் சரி சொல்லியிருக்கான் அதுக்கடுத்து நம்ம ஹீரோ ஹீரோயினும் ஒரு ஆளை பார்க்க போகிறாங்க இவங்க கிட்டத்தட்ட இவங்க டீமுக்கு ஹெட்டு மாதிரி அந்த ஆளுக்கிட்டப்பே சார் இந்த மாதிரி போலீஸ் நம்ம கூப்பிட்டுருக்காரு அந்த போலீஸ் நம்மளாமல் கேட்குறப்ப இங்கே பாரு அவர் போலீஸ் அவன் என்னதான் ஒரு குறைனாகவே இருந்தாலும் சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி எப்போனா மாறலாம் எதுக்கு ஜாக்கிரதைன்னு சொல்கிறப்ப நம்ம ஹீரோ அங்கேருந்து போகிறான் இப்போ அந்த போலீஸ் நம்ம ஹீரோ பேசிகிட்டு இருக்காங்க அந்த போலீஸ் ஹீரோ பார்த்து பிஸ்னஸ்லையும் பேசுகிற மாதிரி பேசிகிட்டு இருக்கான் பட் அந்த வில்லன் இருப்பான்ல அந்த வில்லனு கீழே ஒரு ரிட்டு மாதிரி இருப்பான் அவள் எப்போயுமே இந்த போலீஸ் ஃபாலோ இருப்பான் இவங்களோட பேர் பேசுகிறத அவன் பார்த்துட்டான் இப்போ நைட் எல்லாரும் அங்கேருந்து போறப்ப சார் நீங்கள் தங்குங்க நாளைக்கு கரெக்டாக இத்தனை மணிக்கு அந்த ஹோட்டலுக்கு வந்துடுங்க நம்ம பேசலாம்னு சொல்றப்ப இந்த போலீஸ் அங்கேருந்து போகிறான் நம்ம ஹீரோ காரைட்டு அங்கேருந்து போகலான்னு இருக்கான் அப்போ நம்ம ஹீரோவை அந்த ஸ்பைத்தருப்பாள அவன் ஃபாலோ பண்ணுற மாதிரியா இருக்கு எதுக்கு நம்ம ஹீரோ செக் பண்ணி பார்க்கலாம் பார்க்குறான் நம்ம ஹீரோ எங்கெல்லாம் கார் திருப்பி திருப்பி போறானோ அங்கெல்லாம் அந்த ஸ்பை ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கு இதனால ஹீரோ கன்ஃபார்ம் பண்ணிடுறான் அவன் போலீஸானு சொல்லிட்டு அதனால அவனை காரை எடுத்து கொலை பண்ணிடுறாங்க இந்த பக்கம் அந்த போலீஸ் நிமிடம் தூங்கி இருக்காரு இந்த பக்கம் அப்படியே அந்த வில்ல இருப்பாள அந்த வில்லை ஒவ்வொரு ஆளுக்கும் திருடி பார்த்துட்ருக்கான் அப்போ உனக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் இருப்பான் அவங்ககிட்ட அவன் பார்த்து டேய் இந்த ஊரில் இருக்கிற ஒவ்வொரு வெடி ஃபேக்ட்ரிங்க போ அங்கே இருக்கிறவங்க கிட்ட யார் வெடிமண் வாங்கினான் கேளு அதை வச்சு பிடிச்சலான்னு சொல்கிறப்ப இவன் அங்கே கிளம்பி போகிறான் நம்ம வில்லன் அந்த கொரிய காரங்க சமகோகத்தில் இருக்கான் இந்த பக்கம் அப்படியே அடுத்த நாள் காலையில் ஆகுது அடுத்த நாள் காலையில் இவர் ஹோட்டல் வசூலி இருப்பாலை அந்த ஹோட்டலுக்கு நம்ம போலீஸ் போகிறாரு பார்த்தா ஹீரோ கூடவே இன்னொரு ஆள் வரான் பார்த்தா அந்த ஒரு பிளான் போட்டிருப்பில்ல அந்த ஆள் தான் அங்கே நிற்கிறான் அவன் அந்த போலீஸை பார்த்து சார் எங்கள் அளவே தெரியும் நீங்கள் நம்மால் தானே பட் நீங்கள் எப்போ வேணாலும் போலீஸ் சப்போர்ட்டாக பண்ணலாம் ஸோ ஒரு கொரியனா உங்கள்ட்ட கெஞ்சி இருக்கிறது ஒரே விஷயந்தான் நாங்கள் இங்கேருந்து விடுமுறைகள் கடத்த போகிறோம் நீங்கள் எப்படியோ டைவெர்ட் பண்ணி ஜப்பான்காரங்க வேறப்போ கொண்டு போயிருங்க அது மட்டும் போதும் எனக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணலாம் கூட பரவாயில்ல எங்களை மாட்டி விட்றாதீங்க இந்த மட்டும் உங்களால் பண்ண முடியுமான்னு கேட்குறப்ப இவ்வளோ நாட்டுக்காக செய்யுன்னு சொல்கிறான் இதுக்கடுத்து நம்ம வில்லனை பார்க்க போகிறான் நம்ம வில்லனுக்கு ஸ்டார்டிங்லேருந்தே இந்த போலீஸ் போக சந்தேகமாக இருக்குது இவன் அடிக்கடி அடி டபுளுக்கு வந்துட்டு நம்ம ஆர்மியில் இருந்துக்கிட்டு குறைய சப்போர்ட் பண்ணியிருக்கானா அந்த சந்தேகத்தில் ஐயோ சொல்லியா ஹீரோவை பார்க்க போகணே என்னதாச்சும் கேட்குறப்ப நான் கண்டுபிடிச்சிட்டேன் அந்த கேங்கர் கைங்கள அவங்க வந்து வெடி மருந்துகளை டோக்கியோ கொண்டு போகிறாங்க நம்ம அங்கே போகணுன்னு சொல்கிறப்ப இவங்க நம்பிக்கை முடிக்குது சரி அப்படியா நீ நம்பளே இல்லை வேறுனா ஹீரோ வீட்டுக்கு போவோம் அந்த இடத்துல ஹீரோ இருந்தானா அவங்க இங்கே இருக்க போகிறாங்கன்னு அர்த்தம் இன் கேஸ் வீட்டில் அவன் இல்லைன்னா டோக்கியோக்கு போகிறாங்கன்னு அர்த்தம் இப்போ ஒத்துக்கான்னு கேட்குறப்ப இவன் அங்கே போய் பார்க்குறான் பார்த்தா ஹீரோட வீட்டில் ஹீரோ காணோம் அப்போ எல்லாருமே டோக்கியோக்கு பிறக்கோன்னு அர்த்தம் இந்த மாதிரி வில்லம் புரிஞ்சுக்கிறான் பட் அவங்க டோக்கியோக்கு போல சியோலுக்கு போகிறாங்க அதாவது இந்த போலீஸ் டைவெர்ட் பண்ணிட்டு இருக்கான் அப்போ அந்த இடத்துக்கு நம்ம அந்த வில்லன் ஒருத்தர் பேசிச்சுருப்பாள்ல அந்த ஆள் ஓடி வந்து சார் நான் கண்டுபிடிச்சிட்டேன் அவங்க எல்லாருமே சியோலுக்கு போகிறாங்க இன்னைக்கு நைட்டு ஒரு ட்ரெயின் இருக்குது அந்த ட்ரெயினில் போகிறாங்கன்னு சொல்கிறப்ப இந்த கோழி கடுப்பாக இருக்குது ஏன்டா கஷ்டப்பட்டு டிரைவர் பண்ணான்னு பார்த்தா போட்டு கொடுக்குறானு அந்த ஒரு கோபத்தில் சரி உனக்கு எப்படி அதை பற்றி தெரியும் யார் அவன்கிட்ட சொன்னாலும் கேட்குறப்ப அதுவா அதான் நம்ம டீம்ல வந்து கருப்படை அங்கே இருக்குல்ல அவன் தான் நம்மகூட சொன்னான் இன்னைக்கு நைட்டு இந்த ட்ரெயினில் போயிட்டுருக்காங்க வாங்க பிடிக்கலான்னு சொல்கிறப்ப இந்த வில்லுன்னு அங்கேருந்து போயிட்டுருக்கான் இந்த போலீஸ் செம கடுப்பாக இருக்குது சே நம்ம நாட்டுக்காரங்க மாட்டப்படாதுன்னு சொல்லிட்டு அவர் கோவத்தில் இருக்கான் இந்த பக்கம் நம்ம ஹீரோட ஆட்களும் வெடிமருந்துகளை அசிமட்டில் வச்சுக்கிறாங்க அதாவது பலசரை கொண்டு போகிற மாதிரி வெடிமருந்து கடத்தி கொண்டு போகிறாங்க இப்போ ட்ரெயினில் நம்ம ஹீரோ ஆட்கள் உட்காந்துருக்காங்க அதே ட்ரெயினுக்குள்ளே நம்ம வில்லனும் அந்த போலீஸ்காரனு போகிறான் வில்லன் அந்த போலீஸை பார்த்து போங்க ஒவ்வொரு கண்டனாக செக் பண்ணி பாருங்க எந்த இடத்துல அவங்க ஆட்கள் இருக்காங்களோ அவங்கள பிடிச்சி கொண்டு வாங்க இந்த சொல்கிறப்ப நம்ம போலீஸ் அங்கேருந்து போகிறான் பட் நம்ம போலீஸ் தான் ஹீரோக்கு விசுவாசியாச்சு இல்லை அதெல்லாம் ஹீரோ கிட்டப்பே டே வா உங்களோட தனியாக பேர் சொல்லிட்டு பாத்ரூம் போகிறாங்க கிட்ட வந்து இங்கே பாரு உன் கேங்கில் ஆறு பேர் இருக்காங்களே அந்த ஆறு பேரில் எவ்வளோ ஒருத்த கருப்பாடாக இருக்கான் அவள் எல்லா விஷயங்களையுமே வில்லன்கிட்ட சொல்லிட்டு இருக்கான் நீ அவனை மட்டும் கண்டுபிடிச்சுன்னு சொல்கிறப்ப நம்ம ஹீரோ அங்கே தந்துடுறான் இப்போ நம்ம ஹீரோக்கு அந்த கருப்பாடு யாரும் தெரிய முடிக்கிது அதனால் ஹீரோ ஒரு பேன் பண்ணுறான் அவன் டீமில் ஒவ்வொருத்தருக்கிட்டையும் நம்ம இந்த இடத்துல மீட் பண்ணுவோம் இந்த இடத்துல மீட் பண்ணுவோம் இனிமாதிரி சொல்லி சொல்லி ஒரு ஒருத்தருக்கிட்டேயும் ஒவ்வொருவரும் சொல்லிட்டு இருக்கான் இப்போ அந்த அந்த விஷயத்த நம்ம வில்லன்கிட்ட சொல்லிடுறான் வில்லன் அந்த போலீஸ்கிட்ட சார் நம்ம ஹீரோ இந்த இடத்துல மீட் பண்ண போகிறான் நானும் எதுக்கு ஒரு முன்னெச்சரிக்கையாக போலீஸ் எல்லாருமே சிவன் ரைலேஷன் வச்சுருக்கேன் அங்கே வந்தால் எல்லோரும் பிடிச்சி செக் பண்ணுவாங்க அதை வச்சு ஹீரோ பிடிச்சலான்னு சொல்கிறப்ப நம்ம போலீஸ் இருக்காரு பட் உள்ளே அழுதுட்டுருக்காரு எப்படியாவது வச்சுட்டு ஹீரோ சொல்லியாக வேணுமே என்ன பண்ணான்னு சொல்லிட்டு சரி ட்ரிங்க்ஸ் அப்படின்னு தோணுது நான் இங்கேருந்து போயிட்டான்னு சொல்லிட்டு அவர் அங்கே கடை ஹீரோ நைஸாக அந்த இடத்துக்கு கூட்ருக்காரு ஹீரோ கிட்டே டே என்னடா பிளான் பண்ணிட்டு இருக்க உன் கேங்கில் ஒரு கருப்பாடு சொல்லிட்டு இருந்தேன்ல அந்த கருப்பாடு நீ இந்த இடத்துக்கு போற சொல்லிட்டு இருக்கான் அது உண்மையானு கேட்குறப்ப இந்த இடமா இந்த விஷயத்த நான் இவங்கட சொன்னேன் அப்போ இவன் தான் என் டீமில் கருப்பாடு சரி கருப்பாடு யாருன்னு தெரிஞ்சிருச்சு நான் உன்னை பார்த்துக்கேன்னு சொல்லிட்டு இவன் பேசிகிட்டு இருக்கான் அப்போ அந்த இடத்துக்கு நம்ம வில்லன் வந்துடுறான் வில்ல அவங்க ரெண்டு பேரும் பார்த்து போலீஸ் எனக்கு நல்லாவே தெரியும் நம்ம கேங்ல இருந்துக்கிட்டு அவங்களை சப்போர்ட் பண்ண தெரியும் அதனாலதான் உங்ககிட்ட ஒவ்வொரு விஷயமும் போட்டு கொடுத்தேன் இப்போ நீ கரெக்டா அவங்கள்கிட்ட பேசுகிற பார்த்தியா போச்சு இப்போ நான் ஹீரோ பண்ண போறேன்னு சொல்லிட்டு ஹீரோ பிடிக்கலான்னு போறாங்க இதை போலீஸ் நம்ம வில்லன் அடிக்க போறான் அப்ப அந்த இடத்துக்கு வில்லனுடைய அந்த ட்ரெயின்ல ஒரு மிகப்ப சண்டை வருது அந்த சண்டையில நம்ம ஹீரோ அவங்ககிட்ட ஒரு கண் இருக்கும் அதை வச்சு எல்லா போலீஸ் சுட்டு கொலை பண்ணிடுறான் கடைசியில் நம்ம வில்லன் இருப்பால அந்த வில்லனை நம்ம போலீஸுக்கு கொலை பண்ணிடுறான் இப்போ அந்த போலீஸ் நம்ம ஹீரோ பார்த்து போதும் என்னால முடிஞ்ச அளவுக்கு நம்ம நாடு சேவை பண்ண நினைச்சிருக்கேன் இந்தா என் பேட்ச் வச்சுக்கோ வர வழியில நிறைய போலீஸ் இருப்பாங்க என் பேட்ச காமிச்சு எப்படியாவது ஓடிப்பாரு நான் அதுக்கப்புறம் ஒன்று மீட் பண்ணி அந்த பேட்ச் வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் ஓர்ட்டுலேருந்து பூச்சுறாரு நம்ம ஹீரோவும் அவங்க ஆட்களை பார்க்க போகிறான் அவங்க ஆட்களில் ஒரு கருப்பாடு இருப்பாளன் அவனை பிடிச்சி ஏன்டா இவ்வளோ நான் எங்கள் டீம்ல இருந்துக்கிட்டு போலீஸ் காலி கொடுத்துருக்கியா நீ சாதன்னு சொல்லிட்டு அந்த கருப்பாடை கொண்டுடுறாங்க இப்போ நம்ம ஹீரோட ஆட்கள்லாம் அந்த ஸ்டேஷனுக்கு போயிட்டுருக்காங்க இருக்காங்க பட் அந்த இடத்துல நிறைய போலீஸ் இருக்கும் போலீஸ் தெரியாமல் வந்து ஓலான்னு பார்த்துருக்காங்க பட் போலீஸ் கண்டுபிடிச்சிடறாங்க நம்ம ஹீரோ என்ன ஆஸ் பண்ணிடுறாங்க அப்போ அந்த இடத்துல ஒருத்தர் ஓடி போலாம்னு ட்ரை பண்ணிட்டுருக்கான் அவனை ஷூட் பண்ணி கொண்டுறாங்க இந்த மாதிரி ஹீரோடைய ஆட்களை ஒவ்வொருத்தர கொண்டுட்டுருக்காங்க இதை பார்க்குற ஹீரோ அவனை சா பார்க்குறான் ஏன்னா ஹீரோ கிட்ட பேட்ச் இருக்கும் அதனால ஹீரோமாவோட எஸ்கேப் வந்துருப்பான் பட் அவனுக்கு ஒரு வழி தெரில நம்ம வீரர்கள் இழந்தால் மட்டும்தான் நம்ம நாடு சுதந்திரம் கிடைக்கும் அந்த எண்ணத்தில் வெடி மாதிரிலாம் எடுத்துகிட்டு அங்கே விழுந்துடுறான் இப்போ நம்ம ஹீரோ தனியாக ஒரு வீட்டை தங்கிட்டு இருக்கான் இவனுக்கு இருக்கிற முக்கியமான குறிக்கோள் சியோவில் இருக்கிற அந்த எட்டு வாட்டர்ஸ் வெடிக்க வைக்கணும் எல்லா ஜப்பான்காரையும் சாக அடிக்கணும் அந்த எண்ணத்தில் நம்ம ஹீரோ இருக்கான் இந்த பக்கம் அப்படியே அந்த போலீஸ்காரன் காமிக்கிறாங்க அடுத்த நாள் காலையில் அந்த ஜென்ரலை மீட் பண்ணுறான் அந்த ஜென்ரல் அந்த போலீஸை பார்த்து சார் ஒரு குட் நியூஸ் இருக்கு எங்களால் வாங்க சொன்ன இந்த போலீஸை கீழே கூட்டி போறான் பாத இடத்துல ஹீரோனை பிடிச்ச வச்சிருக்காங்க அவளை போட்டு அவளாடி அடிச்சிருக்காங்க இப்போ அந்த ஜென்ரல் அவனை பார்த்து சார் நீங்கள் கொரியன் தானே உங்களுக்கு கொரிய லேங்குவேஜ் தெரியும்ல இவ அப்போ தான் உலகிட்டு இருக்கா இவகிட்ட என்னன்னு கேளுங்க எப்படியாவது உண்மையை வாங்கி ஹீரோ எங்கே இருக்கான்னு கேட்டுருங்க அப்போதான் நான் மூலம் நடக்கான்னு சொல்றப்ப இவனு கேட்க போறான் அந்த பொண்ணு கிட்ட சொல்லு ஹீரோ எங்க இருக்கா எங்க இருக்கான்னு கேக்கிறப்ப அந்த பொண்ணு சொல்ல முடிக்குது அப்போ அந்த ஜென்ரல் அவங்க கிட்ட இந்தாங்க இதை கன்னத்தில் வைங்க அப்போ உண்மையை சொல்லலான்னு சொல்லிட்டு ஒரு படுகு கட்சின கம்பி இருக்கும் அது அவங்ககிட்ட கொடுக்குறப்ப அவனுக்கு மனசே கிடையாது ஏன்னா அவனை பொறுத்த வரைக்கும் இவன் நம்ம நாட்டுக்காரி இவளை கொள்ளாமல் சொல்லிட்டு அவனுக்கு ஒரு கஷ்டமாக இருக்குது பட் ஒரு வழி இல்லை இவங்கள்ட்ட மாட்டினா இவங்க நம்மளை கொண்டுறவங்க அந்த இடத்துல அந்த பொண்ணு கன்னத்தில் வைக்கிறான் அந்த பொண்ணு சூடு தாங்க முடியாமல் அப்படி கழ்த்திகிட்டு இருக்கு இதை பார்க்குற பொருசுக்கு மனசை கேட்க முடியுது பாத்ரூம் போய் அவனை நினச்சி கேவலைப்படறான் இப்போ அங்கேருந்து புலான்னு இருக்கிறப்ப அந்த ஜென்ரல் அவனை கூப்பிட்றாரு அவனை கூப்பிட்டு வா எனக்கு அளவே தெரியும் ஸ்டார்டிங்கில் ஒரு பேன ஆஸ் பண்ண முடியல அந்த பையன் என்ன ரிலீஸ் பண்ணமுல்ல அப்படியே தெரிஞ்சிச்சு நீ அவங்கால சொல்லிட்டு உண்மையை சொல்லு உனக்கு அவங்க எங்கே இருக்கான்னு தெரியும் அப்படி நீ மட்டும் உண்மையை சொல்லுன்னா உனக்கு ஒரு ஒய்ஃபு இருக்கான் கேள்விப்பட்டேன் அவங்கள குழப்பிடுவேன் என்ன உண்மையை சொல்லுன்னு கேட்குறப்ப இவனுக்கு வழி தெரில நம்ம ஹீரோட ஆட்கள் எங்கெல்லாம் இருக்காங்களோ அந்த இடம் சொல்லிடுறான் இதெல்லாம் ஜப்பான்காரங்களும் அவங்க ஆட்களை கொண்டு போகிறாங்க அவங்கள போட்டு அடியே நடிச்சு டே சொல்லுங்கடா உங்க ஓடிவெல்லாம் எங்கே இருக்குது ஹீரோ எங்கே தங்கிட்டு இருக்கான் இந்த மாதிரிலாம் கேட்கறப்ப அவங்க எதுவும் சொல்ல முடிக்கிறாங்க இதனால் போலீஸ் அவனை அடிய நடிக்கிறாங்க கடைசியா ஹீரோ பார்க்கல போறாங்க நம்ம ஹீரோ பட் நம்ம ஹீரோ எங்க பார்க்கணும்னு தோணும் அதனால ஹீரோ வேலை பார்க்கற அந்த போட்டோ அடைக்க போறான் பட் அங்கேயுமே நம்ம ஹீரோ காணோம் ஒரு பையன் ஓடி வரான் இவா ஸ்டார்டிங் ஹெல்ப் பண்ணியிருப்பாள் அந்த பையன் ஓடி வந்து சார் ஹீரோ தான் அனுப்பியிருக்காரு ஹீரோ கரெக்டாக இந்த இடத்துல இருக்காரான் நீங்க நாளைக்கு போய் ஒரு பாருங்கன்னு சொல்றப்ப இவன் அந்த இடத்துக்கு போகிறான் ஹீரோ கிட்ட டே ஏகி ஒரு சீக்கிர நிறைய பேர் சொல்லிட்டு இருக்க நேத்து ஒரு பயன் தான் சொல்லிட்டு இருக்கான் சரி சொல்லு எதுக்கு நீங்கள் கூப்பிட்டேன்னு கேட்குறப்ப நான் கூப்பிட்டேனா நான் அவனை கூப்பிட்டேன்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான் இதை கேட்குறது போலீஸும் நீ கூப்பிடலையா டே ஸ்டார்டிங்ல ஒரு பையன் ரிலீஸ் பண்ணல அவங்க கூட உங்கள் கேங் தானே அவன் தான் என்னைக்கு வர சொன்னான் அவன் கேங்ல கேட்குறப்ப கேங் இல்லையா அவனை ஸ்டார்டிங் அடிச்சு வந்துட்டேனே எனக்கு என்னமோ போலீஸோடு பிளான் பண்ணுறாங்க போல் சரி இங்கேருந்து வாங்கிட்டு ஹீரோ போலீஸும் அங்கேருந்து ஒன்றாண்டிருக்காங்க படத்துல போலீஸ் சுற்றி வச்சுருக்காங்க நம்ம ஹீரோவும் போலீஸ் அரஸ்ட் பண்ணி கொண்டு போகிறாங்க எதுக்குன்னா அந்த போலீஸ் வெளியே வரக்கூடாது அவனும் சுற்றி அரஸ்ட் பண்ணால் போலீஸ் எல்லாருமே இப்படி பிளான் பண்ணியிருக்காங்க ஒரு ஹீரோ கிட்ட வெடி மருந்தான் இருந்துருக்கும்ல அந்த வெடி மருந்து இப்போ வரைக்கும் எங்கேயாவது நிறைமுடிக்குது அந்த விஷயத்த சீக்கிரம் வச்சு வச்சிருக்கான் இப்போ நம்ம ஹீரோவை கால ஜெயிலே போட்டுறாங்க இந்த பக்கம் அந்த போலீஸ் இருக்கால இல்ல அவனுக்கு ஹெல்ப் பண்ண குடுறதுக்காக அவனுக்கு ஒரு வருஷமாக ரெண்டு வருஷம் தராங்க அவனும் ஜெயிலே இருக்கான் கொஞ்சம் வருஷம் கழிச்சு அவன் ரிலீஸ் பண்ணுறாங்க அப்போ நம்ம ஹீரோ ஜெயிலாக இருக்கால அந்த ஜெயிலில் இருக்கிற வாடகை ஹீரோ பார்த்து டே ஜெயிலில் இல்லைன்னா அவள் லவர் இருந்தால அவள் செத்து போயிட்டானான் அவளை போன டார்ச்சரில் வலித்தாங்க அவங்க இறந்து போயிட்டா மாதிரி ஹீரோட சொல்கிறப்ப அவனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த பக்கம் அப்படியே அந்த போலீஸ் காமிக்கிறாங்க அந்த போலீஸ் ரிலீஸ் ஆகி வெளியே போகிறப்ப அந்த பக்கமாக தள்ளுவண்டியில் ஒரு பணத்தை ஒன்று போகிறாங்க அந்த பணத்தோட காலை பார்க்குறப்ப இது கூட எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு அதனால் மேலே இருக்கிற அந்த பாயை வளக்கி பார்க்குறாரு பார்த்தா ஹீரோயின் ஹீரோயினை பார்த்தோன்னு இவருக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு ஏன்னா இவர்தான் அந்த பொண்ணு சூடு வச்சிருப்பாரு நாட்டுக்காக ஒரு பொண்ணு தான் உயிரே போனாலும் பரவாயில்ல ஆட்களுக்கு காட்டி கொடுக்க வந்திருக்கா பட் நம்ம நம்ம குடும்பத்தை பயந்து காட்டி கொடுத்துட்டோமே இன்னொரு எண்ணம் அந்த போலீஸ்க்கு இருக்கு உடனே அவன் வீட்டுக்கு போய் அவன் போனாடி பிள்ளைகளை சேஃபாக உடது அங்கே சொல்கிறான் அவங்களும் அவங்க தங்கிட்டு இருக்காங்க இதுக்கடுத்து அந்த போலீஸ் உடதுக்கு போறான் பார்த்தா அந்த போலீஸ் கிட்ட அவ்வளோ வடிவம் வந்துருக்கு ஆக்சுவலாக அன்னைக்கு அவன் நம்ம ஹீரோ பார்க்க போயிருப்பாள்ல அப்போ நம்ம ஹீரோ அவர்கிட்ட சார் எனக்கு நல்லாவே தெரியும் நீங்கள் பிறப்பாக ஒரு கொரியன் உங்கள் விசுவாசம் நம்ம தான் இருக்குன்னு சொல்லிட்டு எனக்காக ஒன்று ஒன்று பண்ணுங்க கண்டிப்பாக போலீஸ் என்னை ஜெயதிக்கு போட்டுருவாங்க அப்போ எங்களுக்கு ஒரு ஹெல்ப் தேவைப்படுது நம்ம நாட்டோட விடுதலைக்காக ஜப்பான் ஹெட்வாட்டர்ஸில் ஒரு ஒரு பாம்பு வச்சுருங்க அதை போட்டு போக சொல்லிட்டு எல்லா வெடிமருந்தையுமே அந்த போலீஸ் கொடுத்துருப்பான் அதனால செக் பண்ணி பார்த்தப்ப ஹீரோ கிட்ட வெடிமருந்து இருக்காது இப்போ அந்த போலீஸ் கிட்ட எல்லா வெடிமருந்து இருக்கு இது கிட்ட இந்த வெடிமருந்து கொண்டு ஹெட்வாட்டர்ஸ் போகிறான் அன்னைக்குன்னு பார்த்த இடத்துல ஒரு மீபரி பார்க்கு நடக்குது அந்த ஊருக்கு பெரிய பெரிய ஆட்கள்லாம் அந்த இடத்துல வந்திருப்பாங்க இதை பார்க்குற அந்த போலீஸ் செம்மஹாப்பியா இருக்கு அந்த இடத்த சுற்றி எல்லா வெடிமருந்து வச்சுட்டு இருக்கான் இப்போ கடைசியாக அஞ்சு ஜென்டலை காமிக்கிறாங்க அந்த ஜென்ரலுக்கு ஒரு லெட்ரு வருது அதை பிரித்து பார்த்தா ஸ்டார்டிங்ல ஒருத்தர் குழப்பம் இருப்பாங்கல்ல அவரோட ஃபோட்டோவை போட்டு இறந்தவர்களும் நோட்டீஸ் இருக்கு அதை பிரிச்சு பார்த்தா உள்ள ஒரு ஆடை கட்டவரல் இருக்கு கீழவே இது எங்க நாடு எங்க உரிமையார எழுதிச்சிருக்காங்க இதை பார்க்கற சுத்தி மத்தி பார்த்திருக்காரு பார்த்தா கீழே நம்ம போலீஸ்காரா இருக்கான் அவன் அந்த ஜென்னர பார்த்து ஏதோ சிக்னல் தந்துட்டு இருக்கான் அதை பார்த்து ஒரு கோவப்படுறாரு இப்ப அந்த போலீஸ் அந்த போன அடுத்தே அங்க பாம்பு அடிச்சிருது எல்லாரும் செத்து போயிறாங்க இப்ப நம்ம ஹீரோ ஜெயில இருக்கான் ஒரு வாடன் வந்து டே இந்த மாதிரி ரிசல்ட் இருந்துச்சுல்ல அங்க யாரும் பாம்பு அடிச்சிருக்காங்க எல்லாரும் செத்து போயிட்டாங்கன்னு சொல்றப்ப நம்ம ஹீரோக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கு இதுக்கடுத்து அந்த போலீஸ் அங்கேருந்து ஓரள பார்க்க போறான் ஸ்டார்டிங்கில் செலவைக்கு வந்தப்போ ஒருத்தர் போல் கொடுத்துருப்பாள் அந்த ஆள குழப்பான்னு சொல்லி அந்த வீட்டுக்கு போகிறான் அவங்ககிட்ட சார் நீங்கள் கொரியன் தானே எதுக்கு ஜப்பான் சப்போர்ட் பண்ணி பேசுகிறீங்க இந்த மாதிரிலாம் கேட்குறப்ப அவனுக்கு தெரிஞ்சு போயிடுச்சு இவனு ஒரு கொரியன் தான் நம்மளை குழப்பம் இருக்கான்னு சொல்லிட்டு பக்கத்தில் ஒரு கண் இருக்கும் அதை அடுத்து போலீஸ் குழப்பலாம் பார்க்குறப்ப போலீஸ் அதுக்கு முன்னாடியே அவனை குழப்பம்ட்டாரு அதுக்கடுத்து அங்கேருந்து ஒரு பையனை பார்க்குறாரு அந்த பையன்கிட்ட ஒரு பேக் கொடுத்து இந்த பத்திரமா வச்சுக்கோ இதுல சில விஷயங்கள் இருக்கு நாளைக்கெல்லாம் நினைச்சமா நடக்கும் சொல்கிறப்ப அவனும் இந்த பேக் வாங்கி நாங்க வந்து போயிட்டு இருக்கான் அடுத்த நாள் காலை சைக்கிள் ஓடிக்கிட்டு ஒரு இடத்துக்கு போறான்

சாரமாக காமிக்கிறாங்க இதோட தி ஏஜ் ஆஃப் ஷேடோங்கிற இந்த படம் முடியுது இந்த படத்தில் வர கதைங்கிறது உண்மையான கதை கிடையாது பட் இந்த படத்தில் நடந்த சம்பவம் உண்மையாக நடந்திருக்கு அந்த சம்பவத்துக்கு அடுத்து தான் கொரியாவில் ஒரு புரட்சி வந்திருக்கு அதனால் ஜப்பான் அங்கேருந்து போயிருக்காங்க அதுக்கப்புறம் செகண்ட் வேர்ல்டு வாரில் ஜப்பான் வலுவிலேருந்து ஒன்றுலாம் நாடாக போயிருக்கும் அதனால் குறையாக சுதந்திரம் கிடச்சிருக்கும் இது எல்லாமே அந்த படத்தை காமிச்சிருப்பாங்க இந்த மாதிரி ஒவ்வொரு நாட்டிலையும் நாட்டுக்காக போகிறான்னு எத்தனை தலைவர் இருக்காங்க அவங்களுக்காக தான் இந்த படம் பண்ணியிருக்காங்க கண்டிப்பாக உங்களாருக்குமே இந்த படம் பிடிச்சிக்க நினைக்கிறேன் அப்படி பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் இந்த மாதிரி வித்தியாசமான முயற்சி பார்த்து தெரிஞ்சுக்க முடிச்சுட்டா சொற்குன்னு வச்சுக்கோங்க உங்களிடத்தான் நல்ல ஒரு ஆசோதும் பாய் கைஸ்